मार्ग भी इधर एक पच्ची कलई अम्मा देवते वनेगी फोर्टिस हेल्थ केयर निर्माण ताल चेन्नई वड़ापल्ली कट्टपट्टुल्ला पुदीया मरत्त मने इतरप वाला निकलचेल खालद खुलवदी आम देरु मगर चढ़ेगी इधर सिर्फ पाना बिलाविले अंगे टुल्ला मानव मक्कल नलवालु मट्टम कुड़मन अलतुरे यमचा सागोदरा डॉक्टर सी जय पास्कर वाले निकलचेल अंगे पटुल्ला मक्कल नलवालु मट्टम कुड़मन अलतुरे मदर में छेलाला மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அவர்களே போர்டிஸ் ஹெல்த் கேர் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு ரவி ராஜகோபால் அவர்களே இந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயலக அலுவலர் டாக்டர் அஜிஸ்டோஸ் ரகுவன்சி அவர்களே நிறுவனத்துடைய குடும்ப தலைவர் இயக்க அதிகாரி மரியாதைக்கு திரு அனில் நாயக் அவர்களே மற்றும் ரெனோத்துடைய சென்னை மண்டல இயக்குனர் மரியாதைக்கு டாக்டர் சஞ்சய் பாண்டி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மாண்பு சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே மரியாதைக்குரிய மருத்துவ உணவர்களே மருத்துவர்களே செவிலியர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மருத்துவர்களே பெரியவர்களே தாய்மார்களே ஊடகத்துறை பத்திரிகை துறை அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்புச் செயல் நோயை ஆராய்ந்து நோய்க்கான காரணத்தை ஆராய்ந்து நோயை தீர்க்கும் வழிகளை ஆராய்ந்து நோயாளியின் உடலுக்கு ஏற்றவாறு மருத்துவம் செய்வதே சிறந்தது என்று மருத்துவ பணி எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணத்தை தந்தவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவர்கள் ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் நிறுவனம் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் மருத்துவமனைகளை நிறுவி மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கி வருவது பாராட்டுக்குரியது சென்னை எடையாற்றில் இந்த நிறுவனத்தின் மருத்துவமனை ஏற்கனவே இயங்கி வருகிறது இதனைத் தொடர்ந்து தற்போது வடமணிலில் அனைத்து நவீன வசதிகளும் கொண்ட ஒரு புதிய மருத்துவமனை தொடங்கியிருப்பது தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவதை மேலும் வலுவாக்குவதாக அமைந்துள்ளது என்பதை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் மக்கள் நம் பக்கம் இருக்கின்றார்களா என்பதை விட மக்களின் பக்கம் நாம் இருக்கிறோமோ என்பது எப்போதும் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது என்னை நம்புகின்ற மக்களுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் நம்மை செய்ய இயலுமோ அந்த வழிகளை பற்றியே நான் சதா சர்வகாலமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் மக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே என் பக்கம் இருக்கிறீர்கள் என்றார் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இதேதேமும் அம்மா அவர்களின் வழியில் செயல்படும் மாண்பு அம்மாவின் அரசும் அனைவருக்கும் உயர்தர மருத்துவ சேவை கிடைக்கும் வகையில் மிகச்சிறந்த உட்கட்டமைப்பு வசதிகளை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதனால்தான் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மருத்துவத்துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக இன்னதில் விளங்கி வருகிறது நலமான மாநிலமே வளமான மாநிலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திலும் மக்கள் வாழும் பகுதிகளுக்கு அருகிலேயே தரமாய்ந்த மருத்துவ வசதி கிடைக்க வழிவகை செய்தல் தொழில்நுட்ப வளர்ச்சியினை பயன்படுத்தி உயர்தர மருத்துவ வசதிகள் அளித்தல் போன்ற பல முன்னோடி திட்டங்களை மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் வளர் இளம் பெண்களுக்கான சுகாதார திட்டம் பிரசவ உடனாளர் திட்டம் அம்மா குழந்தைகளால் பரிசு பெட்டகம் அம்மா ஆரோக்கிய திட்டம் அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் அம்மா முழு உடல் பரிசோதனை திட்டம் மற்றும் மகளிருக்கான அம்மா மகளிர் முழு உடல் பரிசோதனை திட்டம் நடமாடும் மருத்துவமனை திட்டம் அம்மா மருந்துகம் போன்ற தடுப்பு
கட்டுப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை அளிக்கும் திட்டம், உயர்நிலை மருத்துவமனைகளில் கட்டமைப்பு வசதிகளை விரிவுபடுத்துதல், 108 அவசர கால ஊர்தி சேவை, இரத்த வங்கிகள், விபத்து சேவை மையங்கள் கூடிய உயர் சிறப்பு மருத்துவமனைகள் நிறுவுதல் போன்ற பல முன்னோடி திட்டங்களை அம்மாவின் அரசு செயல்படுத்தி வருகிறது. 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் சிமாங் மையங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. தாய் சேய் நல பிரிவுகள் ஒப்புயர்வு மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த கற்பனை தாய்மார்களுக்கு 2 வேறுகாலம் வரை 18,000 ரூபாய் நிதியுதவியாக வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே அதிக அளவாக தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 99% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடைபெறுகிறது. இத்திட்டத்தின் வெற்றியை காட்டுகிறது. கடந்த ஆண்டில் தமிழ்நாட்டில் குழந்தை இறப்பு விகிதம் 16-15 ஆகவும் வேறுகாலத்தில் தாய்மார்கள் இறப்பு விகிதத்தை பொறுத்தவரையில் 2030 அடைய வேண்டிய நீடித்த நிலையான இலக்குகளை இப்போது அடைந்துவிட்டோம் என்பது ஒரு சரித்திர சாதனையாகும். மாண்பு அம்மாவின் ஆட்சியில் 254 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. 30 படுக்க வசதி, ஸ்கேன் போன்ற வசதியுடன் 166 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நிலை உயர்த்தப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக 32 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நவீன இணையவழி கண் பரிசோதனை மையங்கள் மாவட்டத்திற்கு 1 வீதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 3 ஆண்டுகளில் அரசு மருத்துவமனைகளுக்கு 56 சிடி ஸ்கேன், 22 எம்ஆர்ஐ ஸ்கேன், 18 கேத்லாப் மற்றும் 530 டயாலிசிஸ் கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்கு உயரிய சிகிச்சை அளிக்கும் வகையில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 அரசு மருத்துவமனையில் லீனியர் எக்ஸலேட்டர் என்ற உயர் தொழில்நுட்ப கருவி நிறுவப்பட்டு வருகிறது. சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தை 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில அளவில் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கும் ஒப்புயர்வு மையமாக தரம் உயர்த்தும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. 59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 புற்றுநோய் மண்டலங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனையில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேன்மைமிகு மையம் ஏற்படுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு 5 வருடங்களாக தொடர்ந்து தேசிய அளவில் மிகச்சிறந்த மாநில விருதை பெற்று வருகிறது. உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த மருத்துவமனைக்கான விருது சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தர உறுதி திட்டத்தின் கீழ் சிறந்த செயல்பாடுகளுக்காக தமிழ்நாட்டில் உள்ள 26 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 47 ஆரம்ப சுகாதார நிலையங்களும் தேர்வு செய்யப்பட்டு மத்திய அரசால் பாராட்டு சான்றிதழும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டுள்ளன. உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்குவதில் மட்டுமல்லாது மிகச்சிறந்த மனிதவளம் மற்றும் கட்டமைப்பு ஏற்படுத்தி தருவதிலும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக திகழ்ந்து வருகிற காரணத்தினால் தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரமாக விளங்குகின்றது. மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகளை அளிப்பதில் அரசு மருத்துவமனைகளோடு தனியார் மருத்துவமனைகளும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைக்கு தரமான மருத்துவ சிகிச்சை குறைந்த சேவையில் பெறுவதற்காக வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அதிக எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் வருகின்றன. இதன் மூலம் தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்களில் படிப்படியாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட வேண்டும் என்பது மாண்பு அம்மாவின் கொள்கையாகும். 2010-11 ஆண்டில் 1945 இருந்த மருத்துவ பட்டப்படிப்பு இடங்கள் தற்போது 3400 உயர்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிக அளவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் மருத்துவராகும் கனவை நனவாக்கும் விதமாக மாண்பு அம்மாவின் அரசு குறுகிய காலத்தில் ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளுவர், திருப்பூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவமனைகள் அமைப்பதற்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று அவை அனைத்தும் அடிக்கல் நாட்டப்பட்டு
கட்டுமான பணிகள் இன்று நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் வரும் ஆண்டுகளில் கூடுதலாக 1650 மருத்துவ பட்டப்படிப்பிடங்கள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட அரசு அம்மாவுடைய அரசு. அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராகும் கனவினை மெய்ப்பிக்கும் வகையில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள்ஒதுக்கீடாக 7.5% வழங்க அம்மாவின் அரசு சட்டம் இயற்றியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த மனிதவளம் மற்றும் கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைய தினம் விளங்கி வருகிறது. மருத்துவம் நுண்கலையாகும், அது வணிகம் என்று ஒரு சேர இதயமும் மூளையும் ஒருமித்த பணியாற்றும் உன்னதமான பணியே மருத்துவமாகும். இதனை அடிப்படையாக கொண்டு உங்கள் மருத்துவமனை நாடி வரும் அனைத்து தரப்பு மக்களிடம் உன்புடன் பழகி அவர்களுக்கு உயரிய மருத்துவ சேவையை வழங்க வேண்டும் என்று அன்போடு இந்த நிறுவனத்தை நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். இறைவன் எப்படி தன்னை நாடி வரும் மக்களிடம் வித்தியாசம் ஏதும் பாராமல் அவர்கள் குறையை தீர்க்கின்றனவோ அதேபோல் மருத்துவர்களும் தங்களை நாடி வரும் நோயாளிகளிடம் வித்தியாசம் ஏதும் பாராமல் அனைவருக்கும் தரமான மருத்துவ சேவையை வழங்கி அவர்களது நோயை குணப்படுத்த வேண்டுமென அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் நிறுவனம் இருதய மாற்று சிகிச்சையினை அதிக அளவில் செய்து வருவதாக அறிகிறேன். நம்மிடையே பணியாற்றும் மருத்துவர்கள் மிகுந்த திறமையானவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். அவர்களது திறமைகளை நன்கு பயன்படுத்தி மருத்துவத்துறையில் மேலை நாடுகளை மிஞ்சும் வகையில் உயிர்காக்கும் உயிரிய சிகிச்சைகள் செய்து சாதனைகள் படைக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். சமீபத்தில் கொரோனா நோய் தொற்றின் பரவலை மருத்துவத்துறையில் முன்னேறிய நாடுகள் என்று சொல்லப்பட்ட மேலை நாடுகளை விட குறுகிய காலத்தில் அதிகமாக கட்டுப்படுத்தி மக்களை காப்பாற்றியது நமது நாட்டு மருத்துவர்கள்தான் என்பது நமக்கெல்லாம் பெருமை. மாநிலத்தில் உள்ள மிகவும் ஏழையான ஒரு நோயாளிக்கு எத்தகைய மருத்துவ சிகிச்சை கிடைக்கின்றது என்பதை பொறுத்தே மாநிலத்தின் முழு சுகாதாரம் அளவிடப்படுகிறது. எனவே ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சைகள் தேவைப்பட்டு அவர்கள் தனியார் மருத்துவமனைகளை அணுக வேண்டிய சூழ்நிலையில் அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற நான்கு அம்மாவின் அரசு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு ஏற்படும் புன்னகையில் உங்களுக்கு மனநிறைவு கிடைக்கும். இதைத்தான் வேறு அண்ணா அவர்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பேன் என்றார். இன்று தொடங்கப்பட்டுள்ள போர்ட்டிஸ் நிறுவனத்தின் வடபழனி மருத்துவமனை மக்களுக்கு சிறந்த தரமான மருத்துவ சேவை வழங்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கு பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் இதர் பணியாளர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வினை நல்ல முறையில் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.